நிவர் புயலால் ஒத்திவைக்கப்பட்ட மருத்துவ கலந்தாய்வு இன்று மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமகிருஷ்ணாவிடம் கேட்டுப்பெறலாம். ராமகிருஷ்ணா, இன்று நடைபெறும் கலந்தாய்வில் மொத்தமாக எத்தனை பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த கலந்தாய்வு எத்தனை கட்டங்களாக இன்று நடைபெற இருக்கிறது? இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் சேர்வதற்கான கலந்தாய்வானது கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. முதலில் 7.5% உள் இடஒதுக்கீட்டின் கீழ் வரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வும், அதனைத் தொடர்ந்து முன்னாள் படை வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடந்த 23ஆம் தேதி பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு தொடங்கியது. அன்றைய தினம் ஒரு நாள் மட்டும் கலந்தாய்வு நடைபெற்ற நிலையில் அதற்கு அடுத்தடுத்த நாட்களில் நிவர் புயல் காரணமாக கலந்தாய்வானது ஒத்திவைக்கப்பட்டது. இதன் நிலையில் ஒத்திவைக்கப்பட்ட மருத்துவ கலந்தாய்வானது இன்று மீண்டும் தொடங்கியிருக்கிறது. காலை 9 மணி, 11 மணி மற்றும் பகல் 2 மணி என்று 3 கட்டங்களாக நடைபெறும் கலந்தாய்வில் பங்கேற்பதற்காக 389 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கலந்தாய்வானது நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் 389 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டாலும் அதில் எத்தனை பேர் பங்கேற்று இடங்களை தேர்வு செய்திருக்கிறார்கள் என்ற அதிகாரப்பூர்வ விவரம் இன்று மாலையில் மருத்துவக் கல்வி இயக்ககத்தால் ஏற்படும். தொடர்ந்து வருகின்ற டிசம்பர் 10ஆம் தேதி வரை கலந்தாய்வானது நடைபெற வருகிறது. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.